ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முகலாய பேரரசர்களில் ஒருத்தரான முதலாம் பகதூர் ஷா அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவர் வந்து 1643 அக்டோபர் மாதம் 14 பிறந்தார். இவருடைய அப்பா ஔரங்கசீப், அவரும் ஒரு முகலாய பேரரசர் தான். இவங்களோட அம்மா பேர் நவாப் பாய் பேகம் சகேபா. இவர் பிறந்த ஊர் வந்து போர்கான்பூர். முதலாம் பகதூர் ஷா வந்து 1707 1712 வரைக்கும் இந்தியாவை ஆட்சி செய்தார். இவருடைய இயற்பெயர் வந்து குதுப் உத்தீன் முகமத் முவாசம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் இவரோட அப்பா வந்து இவருக்கு ஷா ஆலம் அப்படின்ட்டு பேர் வச்சார். ஆனால் இவர் பதவி இருக்கும்போது வந்து பகதூர் ஷா அப்படின்ட்டு தன்னுடைய அரியணை பேரை வந்து வச்சுக்கிட்டாராம். இவர் வந்து சீக்கியர்களுடைய கடைசி குருவான குரு கோவிந்த் சிங்கோடைய கொஞ்சம் நட்புறவு வச்சு அவங்களோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தாராம். ஔரங்கசீப் இறந்ததுமே மன்னர் பதவிக்கு வந்து போட்டி அதிகமாக இருந்திருக்கு. இவருடைய தம்பிகளில் ஒருத்தரான அசாம் ஷா வந்து அவராகவே பேரரசனாக அறிவிச்சுக்கிட்டு டெல்லியை நோக்கி படையெடுத்து வந்தாராம். 3 மாதம் பதவியில் இருந்த அவர் இவர் பகதூர் ஷா இடம்பெற்ற ஒரு போரில் வந்து இறந்திருக்கிறாரு. இன்னொரு சகோதரரான முகமது காம் பாஸ் அப்படிங்கிறவரும் 1709 கொல்லப்பட்டிருக்காரு. ஔரங்கசீப் பேரரசில் வந்து சாரியா சட்டங்கள் வந்து கடுமையான அளவில் இருந்ததுனால மராத்தியர்கள், சீக்கியர்கள், ராஜபுத்திரர்கள் இந்த மாதிரி பல பிரிவினர்கள் வந்து தீவிரவாதத்தை அதிகமாக வச்சுருந்தாங்க. இதனால் ஔரங்கசீப் வந்து இறக்கும்போது நாட்டில் வந்து பல கிளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கு. பகதூர் ஷா ஆட்சி பொறுப்பை ஏற்கும்போது பேரரசு வந்து ரொம்ப உறுதி இல்லாத ஒரு நிலையில் இருந்துச்சு. எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் போர் வந்து நாடு வந்து இன்னொரு அரசுக்கு போகலாம் அப்படிங்கிற லெவலில் இருந்திருக்கு. இவரோட தந்தையோடு ஒப்பிடும்போது வந்து இவர் வந்து ஒரு மிதவாதியாக தான் செயல்பட்டார். அதோட தீவிரவாத பகுதியில் தீவிரவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களோட ஒரு நல்ல நட்புறவு வச்சு உறவுகளை மேம்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாராம். அதோட இவரோட காலத்தில் வந்து மியூசிக், அதாவது இசைக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கு. இவரோட ஆட்சி காலத்தில் கோயில்கள் எந்த கோயில்களுமே அழிக்கப்படாமல் இருந்திருக்குது. குறுகிய காலமாக ஆட்சி புரிஞ்சிருந்தாலும் இவருடைய அப்பா ஏற்படுத்திய சில பாதிப்புகளை வந்து இவரால் முழுமையாக சீர்படுத்த முடியலை. இவரோட குறுகிய கால ஆட்சிக்கு பின்னாடி முகலாய பேரரசு வந்து ஒரு நீண்ட கால இறங்குமுக நிலையை எழுதியது. அதாவது முகலாயர் ஆட்சிக்கு ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டதுனே சொல்லலாம். இவர் வந்து ஒரு நல்ல துணி உள்ளவர், புத்தி கூர்மை கொண்டவராக இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இவருடைய தந்தையோட அடக்குமுறையால் வந்து இவரது திறமைகள் வந்து நிறையா பாதிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. பொதுவாக வந்து இவர் வந்து ஒரு மென்மையான மனிதர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ரொம்ப நீதி படி நடப்பார், மதிப்புக்குரியவர், ரொம்ப ஒழுக்கமாக இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. இவர் வந்து இவருக்கு முன்னாடி ஆட்சி புரிஞ்ச பேரரசர்களை கூட ஒப்பிடும்போது ஒரு வெற்றிகரமான ஒரு அரசராக இல்லாமல் இருந்திருந்தாலும் இவருக்கு அப்புறமா வந்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து ஒரு நல்ல அரசராக தான் செயல்பட்டு இருந்திருக்கிறாரு. இவருக்கு வந்து 12 ஆண் மக்களும் 183 பெண் பிள்ளைகளும் இருந்திருக்கிறாங்க. பகதூர் ஷா வந்து 1712 பிப்ரவரி 27 லாகூரில் வந்து சடுதியாக இறந்திருக்கிறாரு. இவருடைய உடல் வந்து நகர வழியில் 13 சேர்ந்த சூபி குருவான குதுப்தீன் பக்தியார் காக்கி அப்படிங்கிறவரின் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல மற்ற முகலாய வம்சத்தை சேர்ந்தவர்களுடைய கல்லறைக்கு மத்தியில் தான் அடக்கம் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. இவருடைய இறப்புக்கு பின்னர் வந்து முகலாய பேரரசுடைய வீழ்ச்சி வந்து தவிர்க்க முடியாததாக ஆகிவிட்டது. அதாவது அதுக்கப்புறமா அந்த முகலாய பேரரசர்கள் யாராலையுமே அவங்களுடைய பேரரசை வந்து வீழ்ச்சியிலிருந்து தடுக்க முடியலை. அவங்க பேரரசு வந்து மிகப்பெரிய சரிவை அடைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். தேங்க்யூ.